வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, மாமன்னர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் பெருமாளுக்காக ஒரு செப்பு திருமணியை செய்து வைத்த ஒரு கல்வெட்டு இன்றைக்கி இந்த தகவல் கிடச்சிது. வாங்க பார்க்கலாம். மாமன்னர் ராஜராஜ சோழன் மாயோன்னா பெருமாளை குறிக்கும். அவருக்கான ஒரு செப்பு திருமணி அவர் செய்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாமன்னர் ராஜராஜ சோழன் தமிழ் மாமன்னர். அதே சமயம் அவர் ஒரு சமயப்புரை கொண்ட ஒரு பேரரசருங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அந்த வழியில் வந்த ராஜேந்திர சோழனும் அதற்கு இணையான ஒரு சமயப்புரை கொண்ட ஒரு பேரரசர் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அப்பெருந்தகை என்ன செஞ்சுருக்காருன்னா, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், அதுதான் பெரிய கோயிலோட பெயர், அந்த கோவிலுக்கு மொத்தம் 26 திருமேனிகளை கொடையாக கொடுத்துருக்காரு. அது எல்லாமே சைவ சமயத்தை சேர்ந்தது. ஆனால் அந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வந்தது. பின்னால் வந்தவங்க என்ன, ராஜராஜ சோழன் வெறும் சிவ திருமேனிகளை மட்டும்தான் செய்திருக்காரா, எங்கள் பெருமாளுக்கு செய்யலையா, அவர் சமயப்புறை உள்ளவரா இல்லையா அப்படிங்கிறது. அவர் இருந்துமே நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்து தவறானவர் அப்படிங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிவன் கோவில்லையும் அந்த மாமன்னர் ஒரு செப்பு திருமணியை, அதுவும் மாயோனுக்காக செய்திருக்கிறார். எந்த சமய பாகுபாடும் இல்லாமல் அவர் செய்திருக்கிறாருங்கிறது இது ஒரு தலைசிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதை பற்றியெல்லாம் இந்த காலத்தில் உள்ளவங்க பேச மாட்டாங்க, ஆனால் நாம் பேசலாம், அது நம்மளோட கடமை. அந்த தொலைநோக்கு பார்வை அந்த பெருந்தகைகிட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்காரு. மூலக்கடவுள், அதுவும் திருமாலி மாலியத்தோட மூலக்கடவுளாக இருக்கக்கூடிய மாயோனுக்கு ஒரு செப்பு திருமணி செய்திருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சமய பொறை கொண்டவருங்கிறது இதில் தெளிவான ஒரு விஷயம். அதேமாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோச்சங்க சோழன் வழி வந்தவர்கள் தான் இவங்க. அந்த கோச்சங்க சோழனான மாமன்னருக்குடைய வழி வந்த இவரும் அதற்கு சளைத்தவர் இல்லைங்கிறத இதுலேருந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா மாமன்னர் கோச்சங்க சோழனும் அவர் கட்டிய மாடக்கோவில் எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கும் தனி சன்னதியாகவும் தனி சிலையாகவும் அமைத்திருக்கிறார் என்பதும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து இப்போ நம்ம அந்த சமய பொருளினோட எண்ணம் தான் அந்த செப்பு திருமணியை உருப்பெற்று கோவிலில் இன்றைக்கி இருக்குது. இன்று நம்மிடையே அச்செப்பு திருமணி இல்லைனாலும் கூட அதுக்குரிய கல்வெட்டு அந்த பெருந்தகை வந்து தஞ்சை கோயிலில் விட்டுட்டு போயிருக்கார். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, பின்னால் இந்த செப்பு திருமணி வந்து இங்கே இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் இது இருந்ததற்கான சான்றை நம்ம உருவாக்கிட்டு போயிடணும்னு அழகாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இந்த திருமணி எவ்வாறு இருக்குங்கிறது அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த செப்பு திருமணி இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த செப்பு திருமணி எப்படி இருக்குங்கிறது மேலே இருக்கக்கூடிய இந்த விமானத்துடைய கோட்டத்தில் ஒரு கல் சிலை ஒன்று இருக்குது. அதில் கல் சிலையில் வந்து அந்த பெருமாள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்குண்டான கோட்டை வடிவையும் அவர் கொடுத்துருக்காரு. ஒருவேளை அந்த திருமணி வடிவத்தை தான் வந்து செப்பு திருமணிக்கும் கொடுத்தாரா என்பது தெளிவாக தெரியல, அதை பற்றி தெளிவாக தெரியல. ஆனால் இந்த மாமன்னர் வந்து அந்த கல்வெட்டை எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த செப்பு திருமேனி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை கொடுத்துருக்காரு. ஆனால் அதே சமயம் இந்த கற்சிலை வந்து முழுவதுமாக அந்த செப்பு திருமேனியில் உள்ளதை தான் அப்படியே எடுத்து செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கல்வெட்டில் நான் படித்ததுக்கும் இந்த நின்ற கோலத்தில் இருக்க அந்த கற்சிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி வடிவம்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற அந்த கற்சிலை, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செப்பு திருமணி, ஒரு காலத்தில் இருந்த செப்பு திருமணி தான் உண்மையானது. அது இந்நேரத்துக்கு எங்கே இருக்கோ யார் கையில் இருக்கோ தெரில. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா, வடக்கு திருச்சுற்று மாளிகை, அந்த பெரிய கோவிலே பார்த்திங்கன்னா திருச்சுற்று மாளிகைன்னு நிறையா சொல்லுவாங்க. அதில் வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தூணில் தான் இந்த ராஜராஜ சோழனுடைய சமயப்புறையை தாங்கின ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கற்சிலை, கோட்டத்தில் இருக்கக்கூடிய கற்சிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். இதாங்க அந்த கற்சிலை. கீழே இரண்டு பக்கம் வந்து பூதேவி ஸ்ரீதேவி அந்த தேவியர்கள், மேலே பதுமநிதி. சரி, இப்போ அந்த கல்வெட்டை பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம் உடையார் கோவிலில் கோயிலின்னு கொடுத்துருக்கு. யாண்டு 29வது வரை எழுந்தருள் வித்த செப்பு திருமேனி உடையார் கோயிலில் முளத்தால் அளந்து கல்லில் வெட்டின பாதாதி கேசாந்தம் 19 விரலை 6 துறை உசரத்து 4 ஸ்ரீ ஹஸ்தம் உடையராக கனமாக எழுந்தருள் வித்த மகாவிஷ்ணுக்கள், மகாவிஷ்ணுக்கள்ங்கிறத பெருமாள் திருமேனி ஒருவர் ரத்னயாசன் செய்து இவர் எழுந்துரளி நின்ற மூவிரல் உசரத்து பத்மம் ஒன்று, இதனோடு கூட செய்த பன்னிருவிரர் உசரமத்து, ஐவிரலை 2 துறை உசரத்து பீடம், 1 இருமுலமே 20 விரலை 6 துறை சுற்றிற்கனமாக செய்து இவரை கவித்த பிரபை ஒன்று. இதுதான் வந்து இந்த செய்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜேஸ்வரம்ங்கிறது வந்து கோவிலுடைய பெயர்.
அதேமாரி வந்து செப்பு திருமேனிங்கிறது வந்து அந்த திருமேனிக்குள்ளது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹஸ்தம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹஸ்தம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த நான்கு கைகள்ங்கிறது தான் ஹஸ்தம்னு கொடுக்குறாங்க. அதேமாரி ரத்னயாசம் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சும்மா தேவை பார்க்கும் பொழுது அது ஒரு சடங்கு மாதிரி, அதாவது ரத்ன கற்களால் வந்து பெருமாள் சிலையை வந்து செப்பு திருமணியில் சடங்கு செய்வாங்கங்கிறது தான் அந்த கல்வெட்டு. இப்போ கல்வெட்டோட விளக்கத்தை பார்ப்போம். மாமன்னர் ராஜராஜ சோழன் தன்னோட 29 ஆட்சி, அதாவது அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதான் இந்த செப்பு திருமணி செய்திருக்கிறார் போல், அது அந்த செப்பு திருமணி செய்த அந்த கல்வெட்டு தான் இதை சொல்லுது. அது எப்படின்னா அடி மேலே இருக்க அடியிலேருந்து முடி வரை 19 விரல் 6 துறை. இந்த துறையின் ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா, அது வந்து விரல், இப்போ வந்து விரலில் தான் அந்த காலத்தில் வந்து அளவிடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது துறைங்கிறது வந்து 1/8, அதாவது 0.125 விரல் கொண்டது. விரல்ங்கிறது என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த சான் முளம் அடிலாம் என்னன்னு சொல்கிறேன். அதாவது நம்மளோட வலது கையை கட்ட விரல் பார்த்திங்களா, அதை மடித்து மற்ற நான்கு விரலையும் ஒட்டுனா போல் வச்சு ஆட்காட்டி விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடைப்படும் அகலப்போக்கு இருக்குது, அதாவது கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான்கு விரற்கடைன்னு சொல்லுவாங்களாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முளம் அப்படிங்கிறது வந்து 24 விரல், எப்படி 24 விரல். ஒரு சான்கிறது வந்து 12 விரல், அப்போ 2 சான்கிறது தான் ஒரு முளம், புரியுதுங்களா, 2 சான்கிறது ஒரு முளம், இது அளவீடு. அதேமாரி திருமேனி வந்து 4 திருங்கிறாங்க, ஏன்னா பெருமாள் 4 கரத்தோடு தானே இருப்பார், செய்து ரத்னயாசம் செய்யப்பட்டுள்ளது. ரத்னயாசங்கிறது என்னென்னா வடமொழி சொல், ரத்னயாசங்கிறது முதல்ல அந்த திருமேனியில் தேனம் வந்து மெழுகு மாதிரி செஞ்சுருவாங்களாம், செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விலை மதிப்பற்ற ரத்தன கற்களெல்லாம் வச்சு அது ஒரு சடங்கு மாதிரி செய்வாங்களாம், அது வந்து ரத்னயாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் அது ரத்னயாசங்கிறது. அடுத்து இவர் எழுந்தருளது வந்து தாமரை, உட்காந்த பொசிஷனில் தான் இருந்திருக்கார் தாமரை, அது 3 விரல் உசரமா, சரிங்களா. அந்த தாமரையோட ஒரு பீடம் இருந்திருக்கு, அது ஒரு முளம் 5 விரல் 2 துறை, அதாவது ஒரு முளம் தான் எத்தனை சொன்னேன், 24 விரல், அப்போ 29 விரல் 2 துறை இருந்திருக்கு. அந்த சுற்றளவு இருக்குல்ல அந்த தாமரை இதெல்லாம் சேர்த்து சுற்றளவு இருக்கு பார்த்திங்களா, அது வந்து இரு முளம் 20 விரல் 6 துறை ஆகும். இரு முளம் அப்படிங்கிறது என்னது, 48 விரல், சரிங்களா, 48 விரல், ஒரு முளங்கிறது 24 விரல் இல்லை, அப்போ 48 விரல் 20 விரல் 6 துறை ஆகுங்கிறது தான் இதோடைய கருத்து. இந்த திருமணியே ஒரு பிரபை, பிரபைங்கிறது அந்த சங்கம் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து வைத்திருந்தாங்க பாதுகாத்துட்ருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு வந்து தெளிவாக சொல்லுது. அதேமாரி வந்து இவ்வளோதான் இந்த கல்வெட்டு. தஞ்சை கோயிலுக்கு நீங்கள் இனிமேல் போனீங்க அப்படின்னா இந்த வடக்கு திருச்சுற்று மாளிகையில் உள்ள அந்த கல்வெட்டை பாருங்கள். அதேமாரி கோட்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட சன்னதியை பாருங்கள். பெரும்பாலும் மகாவிஷ்ணு அதாவது பெருமாளோட சன்னதி வந்து ஒன்று லிங்கோத்பவர் இருக்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க, ஏன்னா லிங்கோத்பவருக்கு மேலே தான் வந்து மகாவிஷ்ணு அமைப்பாங்க, அந்த இடத்துல தான் அவர் இருக்கார். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு தெளிவாக தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முளங்கிறது 24 விரல், சரிங்களா, ஒரு சான்கிறது 12 விரல், அப்போ 2 சான்கிறது ஒரு முளம், சரிங்களா. இவ்வளோதான் இந்த கல்வெட்டு. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.